இவர் காமெடி கிங்க நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் வடிவேலு சார் அந்த படத்தின் மூலிமா திரும்ப வந்திருக்காரு. ஒரு ஃபுல் பேக்டு எனர்ஜி காமெடி மூவியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதோடைய மோஷன் பிக்சர் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருந்தது. நாய்க்குட்டியெல்லாம் ஒரு பைக்கில் வர்ற மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு ஃபுல் பேக்டாக வேறு லெவலில் காமெடி பண்ண போகிறீங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை எங்கிட்ட இருக்குது. இப்போ வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ்லாம் தனித்தனியாக பிரிப்பாங்க, தனுஷ் ஃபேன்ஸ் சிம்பு ஃபேன்ஸ் அப்படின்னு. பட் எல்லாருக்கும் பிடிச்ச மோஸ்ட் வாண்டட் காமெடியன்னா நீங்கள் மட்டும்தான். உங்கள் படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ போய் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம் அப்படின்ட்டு மற்ற பட ஹீரோஸ்க்கு நான் கூட இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணல, பட் உங்கள் படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்துட்டு உங்களை தியேட்டரில் பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, குழந்தைங்க, ஏன்னா நீங்கள் அந்த நாயெல்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்கீங்க, பட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெளிவா உங்களுக்காக நாங்கள் வெயிட்டிங் வெயிட்டிங் வெயிட்டிங். உங்கள் மோஷன் பிக்சர் இப்போ பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பூஜா பூஜை போட்ட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவரே, வெயிட்டிங் ஃபார் யுவர் மூவி. பாய்.